வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சார்பு செயலர்கள் நிலைக்கு கீழுள்ள அனைத்து மத்திய அரசு பணியாளர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்களின் வாரிசுகளுக்கும் மருத்துவ காப்பீட்டு வழங்கும் திட்டத்திற்கு அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனையில் கொரோனா அவசர சிகிச்சை பிரிவுகளை தொடங்குவதற்கு மத்திய அரசு 75 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. இன்று தமிழகத்தில் 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கவுள்ளார். அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 297,890 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் OBC வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீட்டில் ஓரிரு நாட்களில் இறுதி உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் பணியாற்ற தேர்வான 99 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். பழனி முருகன் கோவில் கும்பாபிஷேகம் ஜூலையில் நடக்கும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உறுதியளித்துள்ளார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மணிப்பூர் திரிபுராவுக்கு ஒரு நாள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் மணிப்பூரில் பிரதமர் மோடி அவர்கள் 1,850 கோடி மதிப்பிலான 13 திட்டங்களை தொடங்கி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் முகாமை தொடங்கி வைத்துள்ளார். மேலும் நேற்று ஒரே நாளில் மட்டும் 234,175 சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஏடிஎம்மில் ஏற்படும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக SBI வங்கியானது ஏடிஎம்களில் 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட பணத்தை எடுக்கும் பொழுது OTP முறையை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒமேக்ரான் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,270 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 120 பேருக்கு ஒமேக்ரான் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 450 பேருக்கு ஒமேக்ரான் நோய் தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாயம் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. விதிகளை பின்பற்றி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 5 தேதி ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து MLAக்களுக்கும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவலைப்படி தொகையை ஒரே தவணையில் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் மேலும் இந்த தொகையானது ஜனவரிக்குள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தங்களது பெற்றோர்களுடன் சிறந்த நேரத்தை செலவழிப்பதற்காக அசாம் மாநில அரசு ஊழியர்களுக்கு வருகின்ற 6 மற்றும் 7 ஆகிய 2 தேதிகளில் சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பேருந்துகளில் மாணவர்கள் முறையாக பயணம் செய்வதை கண்காணிக்க போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை அடங்கிய குழு அமைக்கப்படும் என்றும் மேலும் போக்குவரத்து ஊழியர்களின் அகவலைப்படி உயர்வு தொடர்பாக விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்ய பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்படும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறைக்கான கடன் இலக்கை 18 லட்சம் கோடியாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலம் இல்லாதவர்களுக்கு கடன் வழங்க கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். பொங்கல் சிறப்பு தொகுப்பு திட்டத்தை கண்காணிக்க கூடுதல் பதிவாளர்களை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதம் வசூலிக்க தயக்கம் காட்ட தேவையில்லை என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இந்தியா முழுவதும் தடையில்லாத சீரான மின் விநியோகம் செய்யவும் 12% என்ற அளவில் உள்ள மின் இழப்பை 0% குறைக்கவும் புதுப்பிக்கப்பட்ட மின் விநியோக திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. சேலம் டு விருத்தாச்சலம் மின் வழித்தட பாதையில் அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் மின்சாரம் ரயில் இயக்க பாதுகாப்பு ஆணையர் அனுமதி அளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது 2021-22 பொறியியல் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யலாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.